வணக்கம் மக்களே, இது உங்கள் தலப்பா மாமாஸ் கிச்சன் யூடியூப் சேனல். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். என்னன்னா, இது வரைக்கும் நாங்கள் சமைச்சு வீடியோ எடுத்து போட்டோம். ஸோ அதுக்கு வந்து நிறைய லைக்ஸ் கிடச்சிது, ஷேர் கிடச்சிது. எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் சும்மா ஒரு ட்ரை பண்ணோம், ஒரு ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாமே அப்படின்னு. ஸோ நிறைய பேர் எல்லாமே நான்வெஜ் தான் பண்ணுறாங்களே, நம்ம ஒரு வித்தியாசமாக ஒரு படையல் சாதம் போட்டு வெஜ்ஜில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணோம். ஸோ அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் வார வாரம் ஒரு நாள் உங்களுக்காக ஒரு ஃபுட் சேலஞ்ச் நாங்கள் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ அதுக்கும் உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ இன்னைக்கு சூப்பரான டிஷ் செய்ய போகிறோம். ஸோ அது என்ன டிஷ்ன்றதை தலைவர் சொல்வார். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். வெஜ் பிரியர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தாங்க இது. வாங்க எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு என்னென்ன தேவையான இன்கிரீடியன்ட் பார்த்துடலாம் வாங்க. மஷ்ரூம் வந்துட்டு 200 கிராம் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது வெங்காயம், ஒரு வெங்காயம் வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு இனக்கு, 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக இந்த மாதிரி சாப்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அரை தக்காளி, சும்மா அது ஃப்ளேவருக்காக ஒரு அரை தக்காளி வந்துட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, பெப்பர் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் தேவையான அளவு. முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து இது தான், பெப்பர் தான். அடுத்தது தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாம். கடாய் நல்லா சூப்பராக காஞ்சிருச்சு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கலாம், உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், கடலைப்பருப்பு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், சீரகம் சும்மா 1 சிட்டிக்கு, என்னவாமா கருவேப்பிலையா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி ஆட் பண்ணிடலாம், கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அதனால ஆன்டிபயோட்டிக்கான மஞ்சள் ஆட் பண்ணி வைக்கலாம். அவ்வளோதான், நம்ம நார்மலாக வந்துட்டு ஆட் பண்ண மாட்டோம், இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஸ்மெல் போயிடுச்சு, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காளான் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இந்த மாதிரி சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 to 3 minutes வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வந்துட்டு மிதமான சூட்டில் அப்படியே விடலாம். இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காளான்ல அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க, என்னென்ன மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஸோ இதில் வந்து மில்கி காளான் இருக்குது, அண்ட் தென் லீஃப் காளான்லாம் இருக்குது, அதெல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு ஒரு காளான்லேயும் ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்குது. ஸோ மட்டன் காளானில் தான் வந்து இது பெப்பர் ஃப்ரை பண்ணணும்னு கிடையாது, அந்த மில்கி காளான்லேயும் பண்ணலாம், மற்ற வெரைட்டிஸ் ஆஃப் காளான்லேயும் வந்து பண்ணலாம். நம்மம்மா உப்பு போட்டுடலாமா? ஓகே, 2 to 3 minutes அப்படியே பரட்டி விட்ட மேனிக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாமா? ஓகே, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக இல்லையா. ஓகே, மீன்வைல் பாடிடலாமா மாமா? பின்னி பின்னி சின்ன ஏழையோடு நெஞ்சமல்லும் பத்து துணி போல
அள்ளி அள்ளி தந்த வரவாடும் அண்ணம் அடி இந்த நிலம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு உலகம் அதில் நினைச்சு இருக்கு பேத்து தனிமையில போச்சு யாரும் துணை இல்ல யாரும் வழி துணைக்கு வந்த ஏதும் என இல்ல உலகத்தில் எதுவும் தனிச்சு இல்லை சேர்ந்தது போல இளங்காத்து வீசுதே எச போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சி ஓடுதே தேகம் முடிச்சு கேக்குதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல சும்மா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சமா புளி கரைச்சல் ஊத்திக்கலாம், ஏன்னா ஃப்ளேவருக்காக வேண்டி. இந்த புளியோட டேஸ்ட்டும் பெப்பரோட டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா புளி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா வேண்டாம். எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, நாங்கள் ஆட் பண்ணிட்டோம், ஒரு ஆப்ஷனல் தான். நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே இருக்கணும்? ஜஸ்ட் இன்னும் ஒரு 1 மினிட் போகணும். என்ன மாமா, ரெடி ஆயிடுச்சா? அவங்க ரெடி. ஓகே வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம காளான். ஸோ மஷ்ரூம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே பாருங்கள், எப்படி ஆவி பறக்குதுன்னு. கிறிஸ்பியாக இருக்கு, நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். வாவ், அதாவது வெஜ்ஜில் வந்துட்டு இவ்வளோ டேஸ்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கொடுக்க முடியுன்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த மஷ்ரூம். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி வாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணிட்டோம், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் மஷ்ரூம் சாப்பிடாதவங்க, ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக நாங்கள் செஞ்ச மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே நல்லா பிடிக்கும். இந்த மஷ்ரூமில் நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் பிரியாணி அண்ட் தென் நிறைய சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து மஷ்ரூமில் பண்ணித்தரோம். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி வீட்டில் சிம்பிளாக எந்த விதமான எக்ஸ்ட்ரா மசாலாஸ் இல்லாமல் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட் வச்சு நாங்கள் உங்களுக்கு எப்படி பண்ணலான்றத சொல்லி காட்டுறோம். இதே போல் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அன்டில் பை ஃப்ரம் சிங்கு ஒன். தேங்க்யூ. Bye-bye. Bye.